ஆன்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டனம்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கேன், அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரி இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு, எனக்கு வேண்டா கேட்டேன். நான் தாண்டா, நான் தாண்டா, நானே தான். தம்பி நீ ஒரு ஒட்டு செடி, ஊரான் தோட்டத்துல ஒட்டு செடி, நாளைக்கு எங்க தூக்கி வீசலான்னு தெரியாது. இது நானே கட்டுற கோட்டை, தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. இங்க செங்கல் அறுத்தது நான் தான், அடுக்கினது நான் தான், சாந்து குலைச்சது நான் தான், சித்தாளு கொத்தனாரு மேஸ்திரி எல்லாம் நான் தான். நீ அப்படி கிடையாது, நீ அப்படி கிடையாது ராஜா. நீ கட்டின சவத்துல அடிக்கப்பட்ட ஆணி புடுங்கி தூக்கி போடுவான், இந்த ஆணி தேவையில்லைன்னு நாளைக்கு தூக்கி போடுவான். போடுறானா இல்லையா பொறுத்திருந்து பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பம்பரை வேகமாக சுற்றுறதுக்கு தெரியுமில்ல, டக்குன்னு தலை சாஞ்சு எங்கே விழுகிறோம் தெரியாமல் விழுகிறது தான். நீ அப்படி சுற்றி திரியறா ராஜா, சுத்து சுத்து, கொஞ்ச நாள் சுத்து பார்ப்போம, பார்ப்போம். ஆன்மகனாக இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டனம்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டிருக்கேன், அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு, எனக்கு வேண்டா கேட்டேன். நான் தாண்டா, நான் தாண்டா, நானே தான். உள்துறை அமைச்சர் வரார், நிதி அமைச்சர் வரார், பிரதமர் வரார், எனக்கு எவர் வர மாட்டான், நான் தான். நீ அப்படி சரியான வீரன் தான், என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிடணும், சரியான ஆள் நீ மோதிடணும். நான் வீரன், நீ சோறேன். நீ ட்ரைனிங் எடுத்த, நீங்க ஒரு ட்ரைனிங் எடுத்த போலீஸார்களாம், நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி, நீ என்கிட்ட மோதாத. நீ சும்மா வந்து பிக்காளி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆஜா தம்பி ரெண்டு வருஷம் தாங்குவே தம்பி, நீ மேக்சிமம் 2026 வரை நிப்பியா, நீ கொம்பாதி கொங்க கொம்ப. எங்கள் அண்ணன் பொன்ரா ராகிருஷ்ணன் இங்கே உனக்கு பின்னாடி நிற்கிறாரு, எங்கள் அம்மா தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு. தம்பி இங்கே நான் இருக்கிற வரை இங்கே இது நான் தான், இந்த கட்சியின் தலைவன் நான் தான், லீட் எடுத்து போவேன். நான் என் கட்சியை ஒழிக்கிறதுக்கெல்லாம் பேசாத, நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்குன்னு, லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும், நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும், அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும். சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன், குச்சியை முடிச்சு போடுவேன். தம்பி நீ ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும், வெறுவாளியாக கிடையாது. ஏதோ ஆடுற அதிகார திமிரில் வீரனாக இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாகத்துக்கு அண்ணாமலை உன்னை கூப்பிட்றேன், நீ வாணி ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நானும் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு, ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறேன், கட்சியை விட்டு போயிடறேன், போயிடுறேன்.